நண்பர்களே வணக்கம். தாரை டேம்ஸ்லேருந்து தளபதி சிவா. தாராமங்கலத்தில் உயிருடன் உள்ளா வந்த புலி என்னென்னு பார்த்தீங்கன்னா, 1977 நம்ம தாராமங்கலம் குறுக்குப்பட்டி பகுதியில் வந்து புலி வந்ததாக ஒரு தகவல் சொல்லி போலீஸ் ஹையர் ஆஃபீஸர்லாம் வந்து இந்த துப்பாக்கி எடுத்து சுட வந்திருக்காங்க. அதில் அந்த புலியை சுட்டவர் பேர் ஆரம்பம், இந்த ஃபோட்டோவில் இருக்கிறவர், அது அவங்க ஃபேமிலியோடு இருக்கிறாங்க, அவருக்கு வந்திருக்காரு. அவருக்கு ஆறுமுகம், அவரு கூட டிஎஸ்பி அப்துல்லா, ஒரு டீ கிடைக்கார், மூணு பேர் சேர்ந்து தான் வந்து பங்களா தோட்டத்து பக்கத்தில் குறுக்குப்பட்டி ஒரு இடத்துல ஒரு வந்திருக்கு. இதை எய்ம் பண்ணி பார்த்துருக்காங்க. இந்த புலி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒகேனக்கல் டு பென்னாகரத்துலேருந்து வந்ததாக தகவல் சொல்கிறாங்க. புலியோட நீளம் பார்த்தீங்கன்னா 12 அடி, வால் மட்டும் 2 அடியாம், உடம்பு வந்து 10 அடி 4 அங்குலமா டோட்டல், வெயிட் வந்து 500 to 510 கிலோ வரைக்கும் இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாரு. நேற்று ஒரு சேலம் ஒரு வேலையாக போயிருந்தேன், அவரை போய் அந்த ஆர்மம் ரிட்டையர் ஆனவர், வயசு 70-72 பக்கமாக இருக்குன்னு நினைக்கிறேன். அவரை நேரில் பார்த்து ஒரு பேட்டி எடுத்துகிட்டு வந்தேன், ரொம்ப சிறப்பாக சந்தோஷமாக இருந்தது. ஏற்கனவே ஒரு 6 மாதமாக ஒரு கல்யாண வீட்டில் அவர் பார்த்து சந்தித்து பேசணும், ஆனால் அந்த யூடியூப் சேனல் ஆரம்பித்ததுக்கப்புறம் அதை போடணும்னு ஐடியா பண்ணி தான் நேற்று வீட்டுக்கு போயிருந்தேன். அவர் ஒரு 10 நிமிஷம் பேட்டி கொடுத்தாரு, ஒரு 7-8 நிமிஷம் பேட்டி கொடுத்தாரு, அந்த தகவலாம் சொன்னார். கேட்குறதுக்கு ரொம்ப ஒரு விறுவிறுப்பாகவும் ஒரு சந்தோஷமாகவும் இருந்தது நண்பர்களே. அவர் ஜெயலலிதா, கருணாநிதி, அவர் கோபாலகிருஷ்ணன், ராதாகிருஷ்ணன், தேவாரம், விஜயகுமார் சார், இவர்கெல்லாம் அவார்டு வாங்கியிருக்காங்க. இவர் 2 புலி சுட்டிருக்காரு. தாராமங்கலம் ஒன்று, வாழப்பாடி பதில் பேலூர் குறிச்சி ஒரு இடத்துல வந்து 2 புலி சுட்டிருக்கிறாரு, அதுக்கு அவார்டு வாங்கியிருக்கிறாங்க. நிறையா ஃபயரிங் ஷூட்டிங் ஆர்டரில் வந்து நிறையா வின் பண்ணி நிறையா அவார்டு வாங்கியிருக்காரு. அவர் வீட்டில் இந்த ஃபோட்டோவில் தான் எடுத்துருக்குறோம். இது தாராமங்கலத்தில் அந்த புலி சுட்டு கீழே போட்டிருந்தப்ப நம்பூர் ஜனங்கள்லாம் நீ சுற்றி பார்த்துருக்காங்க. இந்த ஃபோட்டோவில் யார் யார் இருக்கிறீங்கிறது எனக்கு தெரியல, ஏதோ அடையாளம் தெரிஞ்சால் கொஞ்சம் மூவ் பண்ணி பாருங்கள். அடையாளம் தெரிஞ்ச நம்ப இருக்கார், எனக்கு என்னை பார்த்ததெல்லாம் தெரியல. ஏன்னா நான் பிறந்த 74, அந்த புலி சுட்ட வருஷம் 77, 3 வருஷம் தான் எனக்கு வயசு அப்போ, அதனால் எனக்கு தெரியல நண்பர்களே. அவரோட பேட்டி கேளுங்க, எப்படி இருக்குன்னு பாருங்கள் நண்பர்களே. ஏர் முட்டு ஏர் கட்டு பாட்டு கட்டிடுச்சு. இப்போ நாங்கள் என்ன சொன்னோம், எப்படின்னா இந்த மெயின் ரோடு இல்லை, மெயின் ரோட்டில் கிளவு முள்ளு இருக்குது வரிசையாக. நாங்கள் போன பாதி பூரா இந்த போலீஸ் பார்த்து பாதி சேர்ந்துச்சு, ஜனங்க பூரா அந்த சைடில் கஞ்சியால் வந்து கிட்டத்தட்ட சொன்ன மெயின் ரோடு இருக்குது. அப்புறம் இந்த பக்கம் இருக்கிறாங்க, நாங்கள் வந்து எதிர்த்து என்ன பண்ணோம், ஜனங்களை இந்த பக்கம் அடித்தா ஜனங்க மேலே போதும், இந்த பக்கம் வந்தால் புலி தப்பிச்சிடும், அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இங்கேயே இருக்க சொல்லி தந்தா அடிச்சிருக்கேன்னு சொல்லி நாங்கள் பின்னால் சாலைக்கு பின்னால் போய் ஒரு டீ கிடக்காது, மேலே நின்றுக்கிட்டோம். தென்னை மரத்தில் என்னை கண்ட உடனே இறக்கிறதுக்கு ஆரம்பிச்சேன். பனமரத்தில் ஏன்னா இறந்தா நீங்கள் பார்த்து ரொம்ப டேஞ்சர், அந்த சர்க்கஸில் புலி எங்களுக்கு தெரியல, மிளகாய் பச்சு போட்டோம், மொத்தமா அவர்
பார்த்தோம் சிலிண்டர் எல்லாம் எடுத்து வண்டியில கொண்டு கொண்டு போயிட்டாங்க. முன்பர்களே, நேற்று சேலம் போகும்போது டூ வீலரில் போயிருந்தேன். போகும்போது ஹெல்மெட் போட்டு போயிருந்தேன். அது போயிருந்தப்போ தான் தலையிலலாம் வாக்கெடுத்த மாதிரி ஹேர் ஸ்டைல்லாம் மாறி போச்சு நண்பர்களே. அதனால தான் கொஞ்சம் வித்தியாசமான தோட்டத்தில் இருக்கு நண்பர்களே. தகவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேறு எந்த தகவல்னாலும் சொல்லுங்கள். இந்த மாதிரி தகவல்லாம் போட்டால் ஜனங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும், ஞாபகப்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குது நண்பர்களே. நன்றி, வணக்கம், வணக்கம், வணக்கம்.